ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நடந்த லாஸ்ட் பால் த்ரில்லர் மேட்ச்ல ஈஸியா ஆர்ஆர் வின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல எஸ்ஆர்ஹெச் தரமான பவுலிங் போட்டு சம்பவம் பண்ணி லாஸ்ட் பால்ல மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஐபிஎல் 50th மேட்ச்ல டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் டீம் பேட்டிங் எடுக்க, வழக்கமா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பட்டையை கலப்புற எஸ்ஆர்ஹெச் டீம் இந்த மேட்ச்ல குயிக்கா விக்கெட்ஸ் விட்டு தடுமாறி இருப்பாங்க. அந்த நேரம் என்ட்ரி கொடுத்த நிதிஷ் ரெட்டி டிராவிஸ் ஹெட் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண, டிராவிஸ் ஹெட் கொஞ்ச நேரம் அதிரடி ஆட்டத்தை ஆடாம சென்சிபிளா பிளே பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தரமான ஷாட்ஸ்ல சிக்ஸஸ் பறக்க விட்டு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் ஹெட்டோட ஆட்டத்துக்கு டப் குடுக்கிற மாதிரி நிதிஷ் ரெட்டி தாறுமாறா சம்பவம் பண்ணி சிக்ஸஸ் பறக்க விட்டு அவரும் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவல்ல தேர்ட் விக்கெட்டுக்கு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள வந்த கிளாசன் பினிஷிங்ல சம்பவம் பண்ண முடிவு பண்ணி குயிக்கா சிக்ஸஸ் பறக்க விட்டு 42 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. 50 போட்ட நிதிஷ் ரெட்டி தொடர்ந்து பிளே பண்ணி மொத்தமா 8 சிக்ஸஸ் அண்ட் 3 பவுண்டரிஸ் அடிச்சு 76 ரன்ஸ் எடுத்து கடைசி வர நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. இதனால எஸ்ஆர்ஹெச் டீம் 20 ஓவர்ஸ்ல 201 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த ஆர்ஆர் டீம் ஓபனர்ஸ் புவி தன்னோட விண்டேஜ் பவுலிங்கால ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுக்க, அவ்வளவுதான் பட்லர் அண்ட் சாம்சன் அவுட் ஆகிட்டாங்க, இனி ஆர்ஆர் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் டப் கொடுத்து பிளே பண்ணி ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண, எஸ்ஆர்ஹெச் டீம் இவங்க ரெண்டு பேர் விக்கெட் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஜெய்ஸ்வால் அண்ட் பராக் ரெண்டு பேரும் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்க்கு தண்ணி காட்டியிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ட் விக்கெட்டுக்கு 134 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெய்ஸ்வால் 67 ரன்ஸ்லயும் பராக் 77 ரன்ஸ்லயும் அவுட் ஆகியிருப்பாங்க. லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 27 ரன்ஸ் அடிச்சா வின் பண்ற சிச்சுவேஷன்ல நடராஜன் சமயா பவுலிங் போட்டு வெறும் 7 ரன்ஸ் மட்டும் கொடுத்து இட்மேர் விக்கெட்டை எடுத்து கம்பேக் கொடுக்க, 19th ஓவர் போட்ட கேப்டன் கமின்ஸ் நடராஜனை போலவே பக்கவா பவுலிங் போட்டு 7 ரன்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருப்பாரு. லாஸ்ட் ஓவர்ல 13 ரன்ஸ் அடிச்சா வின் இருக்கும் போது புவி எவ்வளவு டைட்டா பவுலிங் போட்டாலும் பவல் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் தாறுமாறா எடுத்து மேட்ச ஆர்ஆர் பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் பால்ல 2 ரன் அடிச்சு ஆர்ஆர் ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா புவி போட்ட லோ ஃபுல் டாஸ் பால்ல பவல் அவுட் ஆகி ஏமாத்திருப்பாரு. ஜெயிக்கவே முடியாத மேட்ச நம்பிக்கையோட நடராஜன் கமின்ஸ் அண்ட் புவி போட்ட மேஜிக்கல் பவுலிங்கால எஸ்ஆர்ஹெச் டீம் இந்த மேட்ச மாசா வின் பண்ணிடுவாங்க. ராஜஸ்தான் டீமோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் 12 பாயிண்ட்ஸ் எடுத்து சிஎஸ்கே டீமை கீழே தள்ளி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் டீம் இந்த மேட்ச வின் பண்ணதால பாட்டம்ல இருக்கிற மத்த டீம்ஸ்க்கு எல்லாம் பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னுமே டஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நடக்க போற எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.